சென்னையின் நம்பர் ஒன் மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்க்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுர உணவை சென்னையிலே ரசிக்கலாம். Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays, South India's number one travel brand. இடியமீன் தாதா ஒண்ணு பேர்லயே தாதாங்கிற பதம் வந்து எனக்கு தெரிஞ்சு இடியமீனுக்கு தான் இருக்கு. நீங்க சொன்னீங்க உகாண்டாவை உலுக்கியவன், அவர் உலகத்தையே உலுக்கியவன், உலுக்கியவன் தான் அவர்னு கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரியை தாண்டிய ஒரு கொடுங்கோலன் ஜார்ஜ் இவான் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் கம்பாலாவோட பேய் அப்படின்னு ஒரு புத்தகத்தை 80களில் எழுதினார். இடியமீனை பத்தி, இடியமீனை பத்தி இந்த கோஸ்ட் ஆஃப் கம்பாலாங்கிற புத்தகம் தான் இடியமீனை பற்றி உலகம் வந்து முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவணம். இடியமீனுடைய இயற்கையான குணம் என்பது என்னன்னா, நான் நினைத்ததை சாதிப்பது, நான் விரும்புவதை செய்வது, பெண்கள் விஷயத்தில் மோசமானவன், பெண் பித்தர், 30 அந்தப்புறங்கள் இருந்ததா சொல்றாங்க, 5 மனைவிகள், எத்தனை குழந்தைங்கன்னே தெரியல, அவ்வளவு மோசமானவன். பிடிக்காதவர்களுடைய ரத்தத்தை குடிப்பது இடியமீனுடைய வழக்கம் என்கிற விஷயத்தை பதிவு பண்றாங்க. இவ்வளவு மிகப்பெரிய சைக்கோவா இருக்கு. அதான் சொல்றேன், குரங்கு இறைச்சியை விட மனித இறைச்சி ரொம்ப மோசமாக இருக்கிறது என்ற வார்த்தையை இடியமீன் பயன்படுத்துகிறது. உகாண்டாவுடைய மக்கள் ஆரம்ப காலத்துல இடியமீனுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. எப்பவுமே அப்படித்தானே, ஒரு சர்வாதிகாரிக்கு ஆரம்பத்துல மக்களுடைய ஆதரவு இருக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த மக்களை கொந்தளிச்சு உள்நாட்டு போர் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் 77-78 வருது. ஆஹா, இவனை தாங்க முடியாது, உகாண்டாவே அழிச்சிருவான் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்தப்புறம் உள்நாட்டுல கிளர்ச்சி ஏற்படுது. அவருடைய கடைசி 70 வயதுல 3 வருட காலம் மிக கொடுமையான முறையில் அவன் துன்பப்பட்டு தான் செத்து போனான். ஒவ்வொரு உறுப்பும் செயலிழந்து இறுதியாக மரணித்தான். ஒரு கொடுங்கோளுடைய மரணம் எப்படி இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருந்தது, அப்படி இருந்தது, அவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு மரணம். ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமணம் ஹலீம் அரங்கிருந்துள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம். நல்லமா இருக்கீங்களா? நல்லமா இருக்கேன். தொடர்ச்சியாக நாம் சர்வாதிகாரிகளுடைய வரலாறை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்று நாம் பேச போகக்கூடிய நபர் இடியமீன். ஆப்பிரிக்கா உகாண்டாவை உலுக்கிய ஒரு மாபெரும் கொடுங்கோலன், கிட்டத்தட்ட 500,000 பேரை வந்து கொன்றிருக்காரு, ஒரு நரமாமிசம் சாப்பிட்ருக்காரு, அவருக்கு பிடிக்காத நபர்களை ரொம்ப கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்ட ஒரு ஆசிரியர்களை அவன் நாட்டுக்கு அமைச்சிருக்காரு, ஒரு ஆசிரியர்கள் மீது ஒரு விருப்பு மிக்க நபர்னு அவருடைய பேரை வந்து நாம் வந்து பட்டியல் போட்டுக்கிட்டே போக முடியும். யார் இந்த அடியமன், ஏன் வந்து இன்னைக்கு வரைக்கும் உலகம் அவரை மறக்கலை, அவர் செஞ்ச கொடுமைகள் என்ன, அதை பற்றி விரிவாக சொல்ல முடியுமா சார்? இடியமீன் தாதா ஒமி பேர்லே தாதாங்கிற ஒரு பதம் வந்து எனக்கு தெரிஞ்சு இடியமீனுக்கு தான் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க உகாண்டாவை உலுக்கியவர்னு, அவர் உலகத்தையே உலுக்கியவன், ஓகே, உலுக்கியவன் தான் அவர்னு கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலன், சர்வாதிகாரியை தாண்டிய ஒரு கொடுங்கோலன் அப்படிப்பட்ட ஒன்று. இந்த இடியமீன் யார், உகாண்டா என்கிற நாட்டில் நடந்த அந்த நிகழ்வு வரலாற்றில் வந்து ரொம்ப சமீபமாக நடந்த ஒரு நிகழ்வு. இப்போ 2nd உலக யுத்தத்துக்கு அப்புறம் ஹிட்லருடைய மரணம், முசோலினியுடைய மரணத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரி, ஒரு கொடுங்கோலன் என்றால் அது இடியமீன் தான். ஓகே. ஏன்னா அவர்கள் காலம் என்பது 1942 முடிந்து போய்விட்டது. இவன் அந்த உகாண்டாவை எப்படி வந்து உலகமே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு கொண்டு வந்தான், இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரத்தனம், ஒரு கொடுங்கோல்தனம் அப்படிங்கிற வரலாற்றை பார்த்தோம் என்றால் நமக்கு வந்து ஆச்சரியமும் ஒரு பயமும் அல்லது வந்து ஒரு அதிர்ச்சியும் கூடிய செய்திகள் அதில் நிரம்பி இருக்கின்றன. உகாண்டா என்பது சுற்றி வந்து காடுகளும் மலைகளும் அடங்கிய பகுதி, கடல் கிடையாது, சுற்றி வந்து நிலப்பரப்பு தான். உகாண்டாவை சுற்றி தான்சானியா இருக்கிறது, உகாண்டாவை சுற்றி கென்யா இருக்கிறது, இப்படி ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நடுவே இருக்கின்ற ஒரு பகுதி தான் உகாண்டா. இரண்டாவது, உகாண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பழங்குடி மக்கள், இனக்குழுக்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழலை பார்க்குறோம். நிறைய இனக்குழுக்கள், அதில் ஒரு இனக்குழுவை சார்ந்தவன் தான் இந்த இடியமீன், காக்குவா அப்படிங்கிற ஒரு இனக்குழு. அவர்கள் தான் வந்து உகாண்டாவில் மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு இனக்குழுவினர், பழங்குடி, அதை சார்ந்தவன் தான் இடியமீன். அதாவது ஜார்ஜ் இவான் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், ஜார்ஜ் இவான் ஸ்மித், இவர் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் பணியாற்றியவர், ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்தவர். அவர் வந்து இந்த யுத்த களங்களையும் இது போன்ற ஒன்று அசாதாரண இடங்களை நேரில் சந்தித்து கட்டுரைகளை எழுதியவர். ஓகே,
போர் முறை எழுத்தாளர் அவர் ஒரு முகம் கொண்டவர். அவர் வந்து இந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அதிகமாக பயணம் பட்டு உகாண்டாவிலும் அந்த காலகட்டத்தில் இருந்தவர். அவர் ஒரு புத்தகம் எழுதினார், அதாவது கோஸ்ட் ஆஃப் கம்பாலா அப்படின்னு. கோஸ்ட் ஆஃப் கம்பாலானா கம்பாலா என்பது உகாண்டாவுடைய தலைநகரம். கோஸ்ட் பேய், கம்பாலாவோட பேய் அப்படின்னு ஒரு புத்தகத்தை 80களில் எழுதினார். இடியமீனை பற்றி. இந்த கோஸ்ட் ஆஃப் கம்பாலாங்கிற புத்தகம் தான் இடியமீனை பற்றி உலகம் வந்து முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவணம். ஓகே, கோஸ்ட் ஆஃப் கம்பாலா. கோஸ்ட் ஆஃப் கம்பாலா. சொல்லப்போனால் இந்த யுவான் ஸ்மித் வந்து ஒரு சாதாரண நபர் இல்லை, மிகப்பெரிய அவார்டுகளை வாங்கியிருக்கிறார். சொல்லப்போனால் இங்கிலாந்து ராணியுடைய இந்த ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா, ஏன்னா ஆஸ்திரேலிய மக்களுக்கு இங்கிலாந்து ராணி கொடுக்கக்கூடிய உயர்ந்தபட்ச அவார்டை கூட வாங்கக்கூடிய ஒரு நபர். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி நம்பகத்தன்மை உள்ள ஒரு எழுத்தாளர். ஓகே, அவர் எழுதிய இந்த புத்தகம் இடியமீனை பற்றிய மறைமுகமான பல்வேறு கிரே பக்கங்களை உலகக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. அதில் ஒன்று, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடியமீனிடம் இருந்த ஒரு அமைச்சர் ஹென்றி கயம்பா அப்படின்றவர், அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர். இவரும் ஒரு எழுத்தாளர் தான், ஆனால் ஒரு அமைச்சர். அவர் எழுதிய ஒரு புத்தகம் தி ஸ்டேட் ஆஃப் பிளட், ஒரு நாட்டுடைய சிந்திய ரத்தம் அப்படி ஒரு புத்தகம் எழுதினார். அதாவது இன்சைட் ஸ்டோரி ஆஃப் இடியமீன் அப்படிங்கிறது அந்த புத்தகம். அதாவது இடியமீனுடைய அமைச்சர் எழுதுறாரு, அமைச்சர் இடியமீனுடைய உள் வாழ்க்கையை பற்றிய புத்தகம். இந்த ரெண்டு புத்தகம் தான் இடியமீன் பற்றி உலகம் புரிந்து கொள்ளக்கூடிய வரலாற்றை பதிவு செய்தது. ஓகே, நீ சொன்னீங்க இடியமீன் ஏன் இவ்வளவு ஒரு கொடூரமானவனாக, சர்வாதிகாரத்தை தாண்டி ஒரு கொடூரமானவனாக, நரன் மாமிசம் கூட சாப்பிட்டான் என்று இதே இந்த ஹென்றி கயம்பா பதிவு பண்ணியிருக்கிறார். குறிப்பாக கொடூரமான கொலைகள், அவருக்கு பிடிக்காதவங்களை கொன்று நயாகரா நீர்வீழ்ச்சியில் போடுவது, முதலைகளுக்கு உணவாக கொடுப்பதுன்னு நினைத்து கூட பார்க்க முடியாத பல செயல்களை பண்ணியிருக்காரு. இது ஒரு வகையான சைக்கோத்தனம் தான். ஒரு சி, இந்த இடியமீன் காக்குவாங்கிற அந்த பழங்குடி, காக்குவாங்கிற பழங்குடி வந்து நரமாமிசம் சாப்பிடுவார்கள் அப்படிங்கிற ஒரு பதிவு இருக்கிறது. ஓகே, ஒரு சில இனக்குழுக்கள் நரமாமிசம் சாப்பிடுவாங்கன்னு, பெரும்பாரியான மக்கள் தொகை கொண்ட இனம் இந்த. இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 அடி உயரம், 140 கிலோ வெயிட், அடிப்படையில் ஒரு குத்துச்சண்டை வீரன், ஹெவி வெயிட் சாம்பியன். 1951 உகாண்டாவுடைய தேசிய குத்துச்சண்டை சாம்பியன் தான் இடியமீன். ஒன்று, இன்னொரு இருக்குது, இங்கிலாந்து பிரிட்டன் வந்து பல்வேறு நாடுகளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான், காலனி நாடுகளாக இந்தியா கூட இருந்தது. உகாண்டாவும் இங்கிலாந்துடைய காலனி நாடு தான், அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடு. இன்னும் சொல்லப்போனால் 2nd World War பின்னாடி இந்தியா போன்ற நாடுகள் விடுதலை பெற்றன, ஆனால் உகாண்டா 1962 தான் விடுதலை பெற்றது, ரொம்ப நாளைக்கு அப்புறம். அப்போ உகாண்டாவை, அதாவது இங்கிலாந்து அரசு, பிரிட்டன் அரசு ஒரு சில நாடுகளை நீண்ட நெடுங்காலமாக வந்து காலனி நாடுகளாக வைத்திருந்தது, அதில் உகாண்டாவும் ஒன்று. ஒன்று இரண்டாவது, இப்போது உகாண்டாவுடைய அந்த கட்டமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா, முழுக்க முழுக்க இராணுவத்துடைய கட்டமைப்போடு தான் உகாண்டா இருந்துச்சு. ஆனாலும் ஒரு பக்கம் உகாண்டாவிற்காக சுதந்திர போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. மில்டன் ஒபாகாங்கிற ஒருத்தர் தான் இந்தியா அவங்களுடைய உகாண்டாவுடைய சுதந்திரத்துக்காக பெரிய அளவில் பாடுபட்டு இருந்தார், காந்தி மாதிரி. அவர் தான் உகாண்டாவுடைய தேச தந்தை என்று கூட அழைக்கப்பட்டவர். அப்போ அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேசத்துக்காக விடுதலை, இதே நேரத்தில் வந்து உகாண்டாவில் இருப்பவர்கள் இராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனுடைய இராணுவத்தோடு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இந்த இடியமின் இராணுவத்தில் முக்கியமான நபராக இருந்தான் ஒரு பக்கம். ஆனாலும் மில்டன் ஒபாடாவுடைய ஆதரவாளராக தன்னை காமித்து கொண்டவன் தான் இடியமின். இந்த மில்டன் ஒபாடோ அதே போன்று கபாக்காங்கிற ஒரு தலைவன், இவர்களெல்லாம் தேச விடுதலைக்காக போராடும் பொழுது ஒரு அவர்கள் எப்படின்னா அகிம்ச வழியில் போராடலை, அவர்களுமே வந்து ஆயுத வழியில் தான் போராடுறாங்க. இங்கிலாந்து அரசு 1962 தான் வந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்குது. உகாண்டாங்கிற நாடு 1962 வளரும் பொழுது இந்த கபாக்கோ தான் ஜனாதிபதி ஆகிறாரு, இந்த மில்டன் ஒபாடோ பிரதமர் ஆகிறார். இவங்க தான் முதல். இந்த காலகட்டத்தில் இராணுவத்துடைய முக்கியமான நபராக இடியமீன் உயர்கிறார். அங்கே வந்து எப்படின்னா இராணுவத்தில் இந்த லெப்டினன்ட்ங்கிற பதவியே பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பேருக்கு தான் இருக்குது, அதில் ஒருத்தர் தான் இடியமீன். அது இங்கிலாந்து அரசு தான் கொடுத்தது. அப்போ இந்த இடியமீன்
இந்த ஒபாடாவுடைய நெருங்கிய நண்பராக மாறுகிறார். இதற்கிடையில் வந்து ஜனாதிபதிக்கும் இந்த ஒபாடாவுக்கும் பிரச்சனை நடக்கும் பொழுது கபாக்காவுக்கு எதிராக, ஜனாதிபதிக்கு எதிராக மில்டன் ஒபாடாவுடைய ஆதரவாளராக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார் இடியவன். இது ஒன்று. சொல்லப்போனால் கபாக்கா வந்து நாடை விட்டு வெளியேற்றம் காரணமே இடியமின் தான், இப்படி ஒரு சூழல். மில்டன் ஒபாடா வந்து ஜனாதிபதி ஆகிறார். இது ஒரு அந்த காலகட்டம், அதாவது 1962 இந்த 69 காலகட்டம் இது. இப்போ தலைமை தளபதியாக வந்து இடியமின் வந்துட்டான். இடியமின் வந்து ஒரு கொடூரமானவனாக இருந்தாலும் கூட தன்னுடைய ஆதரவாளன் என்பதற்காக இந்த ஜனாதிபதி மில்டன் வந்து ஆதரவு கொடுக்குறார், அவன் என்னுடைய ஆதரவாளன் அப்படின்னு. ஆனால் அவருக்கே பிரச்சனை வந்துருச்சு. எப்படின்னா, இந்த மில்டன் ஒபாடாவை தூக்கிட்டு நான் ஜனாதிபதி ஆகிடுவேன் என்கிற விஷயத்துக்கு இடியமை நகரும் பொழுது தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. கிட்டத்தட்ட ஒரு இராணுவ புரட்சி, அந்த புரட்சி வருது 1971 நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் வந்து காமன்வெல்த் மாநாடு சிங்கப்பூரில் நடக்குது. காமன்வெல்த்தின் நாடு என்பது ஆங்கிலேயர்கள் எந்த நாடுகளெல்லாம் காலனி ஆதி நாடுகளாக வைத்திருந்தார்களோ அந்த நாடுகள் தான் காமன்வெல்த் நாடுகள். ஆஸ்திரேலியாவும் இருக்குது, உகாண்டாவும் இருக்குது, இந்தியாவும் இருக்குது, இப்படி பாகிஸ்தான். இந்த காலகட்டம் இந்த காமன்வெல்த் மாநாடு சிங்கப்பூரில் நடக்குது 71. இந்த மில்டன் ஒபாடா வந்து இதை கலந்து கொள்வதற்காக சென்று விட்டார். அப்பொழுது புரட்சி செய்து நாட்டை கைப்பற்றியவன் தான் இடியமின். சிங்கப்பூர்லேருந்து வரவே இல்லை இருந்தாலும், அதாவது மில்டன் ஒபாடா உகாண்டாவுக்கு திரும்பலை, சிங்கப்பூர்லேயே இருக்காரு. சிங்கப்பூர்லேருந்து அப்புறம் பக்கத்து நாடு, உகாண்டாவுடைய பக்கத்து நாடான தான்சானியாவுக்கு போயிட்டார். அங்கே அடக்கலம் கொடுக்குறாங்க, பக்கத்து நாடு தானே. இதை இடியமின் வந்து 1971 தான் தான் சர்வாதிகாரி, தான் தான் அதிபர் அப்படின்னு ஒரு இராணுவ புரட்சி செய்து நாட்டை கைப்பற்றுறான். இது ஒரு பக்கம். ஓகே, இப்போ நீங்கள் கேட்டீங்க கொடுங்கோலனுடைய அந்த செய்தி. இந்த இடியமீனுடைய இயற்கையான குணம் என்பது என்னென்னா, தான் நினைத்ததை சாதிப்பது, நான் விரும்புவதை செய்வது, பெண்கள் விஷயத்தில் மோசமானவன், பெண் பித்தர், 30 அந்தப்புறங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. அவ்வளோ மோசமானவன், 5 மனைவிகள், எத்தனை குழந்தைங்கன்னே தெரியல. இப்படி ஒரு மோசமான சூழல், யார வேணாலும் என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தார். சட்டம்லாம் ஒழுங்கெல்லாம் ஒரு பெண்ணை விரும்பி விட்டார் என்றால் அந்த எந்த எல்லைக்கும் போகாது. அது எப்படி போச்சுன்னா, அதுக்கு ஒரு இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, 100,000 மேற்பட்ட ஆசிரியர்களை வெளியே நடப்பு செய்தான், 80,000 to 100,000 பேர். எப்படி 90 நாட்களுக்குள் எந்த ஒரு ஆசிய நாட்டை சார்ந்தவரும் உகாண்டாவில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். ஏன்னு ஒரு காரணம் இருக்குது, அதற்கு ஒரு பெண் காரணமாக இருக்கிறார். என்ன கதைனா, இந்த உகாண்டா வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் இந்தியாவிலிருந்து நிறைய பேர் உகாண்டாவில் போய் செட்டில் ஆனாங்க. அதில் வந்து குஜராத்திகள் நிறைய பேர் செட்டில் ஆனாங்க. இப்போ நம்ம வரலா, இப்போ நம்ம சமீப காலமாக நம்ம படிக்கிறோம், நிறைய பெரும் பணக்காரர்கள் குஜராத்தை சார்ந்தவர்கள். நம்ம வந்து ரிலையன்ஸ் அம்பானியை சொல்கிறோம், அதானியை சொல்கிறோம். அதே போன்ற ஒரு குரூப்பு தான் வந்து மதுவானி, ஆங்கிலத்தில் மேட்டுவானிம்பாங்க. ஓகே, நம்ம தமிழில் மதுவானிம்போம். இந்த மேட்டுவானி குரூப்பு இன்றைக்கும் ஒரு பெரிய குரூப், உலக பணக்காரர்கள் ஒன்று தான். அவர்களுக்கு ஆப்பிரிக்கா முழுவதும் நிறுவனங்கள் இருக்கின்றன, இங்கிலாந்து முழுவதும் நிறுவனங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட குரூப். அவர்கள் அதிகமாக உகாண்டாவில் ஆரம்பத்தில் இருந்தாங்க. இந்த 1914 காலத்தில் அங்கே போய் செட்டில் ஆனவங்க. அந்த மேட்வானி குரூப்பில் வந்து ஒருத்தர் தான் வந்து மயூர் மேட்வானி. இவர் கூட நம்ம இந்தி நடிகை மும்தாஜ் கல்யாணம் பண்ணார். அவர் தான் அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் மயூர் மேட்வானி. இந்த மயூர் மேட்வானியுடைய சகோதரி ஒரு விடோயர், ஒரு விதவை. இந்த பெண் அழகான பெண். ஆக்சுவலாக இந்த பெண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னான் இடியமேன். பெரிய பணக்கார குடும்பம், உகாண்டாவில் இருக்கின்ற நம்பர் 1 பணக்கார குடும்பம். ஆனால் இந்த மயூர் அம்பானியுடைய சகோதரி இருக்காங்கல்ல, அதாவது மயூர் மதுவானியோட சகோதரிக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இவன் முரட்டு பைய, காட்டு பயலாக இருக்கான், அவர் அழகான பெண்மணி. அவர்கள் அது முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கிலாந்தில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இந்த கோபம் வந்து இடியமனுக்கு இருந்தது. அது எப்படி போச்சுன்னா, எந்த இந்தியரும் ஏசியனும் உகாண்டாவில் இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு அப்போ தான் வந்துறான். தனக்கு வந்து பெண் கிடைக்கல, இந்த பெண்ணை ஏமாத்திட்டு போயிட்டா அப்படிங்கிற கோபத்தில் ஒரு சட்டத்தை போடுறான். 90 நாட்களுக்குள் எந்த ஒரு இந்தியர்களும் குறிப்பாக ஆசியர்களும் உகாண்டாவில் இருக்கக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, கையில் வந்து நீங்கள் வந்து ஒரு 50 pounds தான் எடுத்துகிட்டு போகணும், 250 kg வெயிட் தான் கொண்டு போகணும். எந்த ஜாமானையும் கொண்டு போக முடியாது, எந்த சொத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகே, கொடூரமான சட்டம். காரணம், உகாண்டாவில் இருப்பவர்களை விட இந்த ஆசிரியர்கள் வசதிப்படுத்தவில்லை இருந்தாங்க. அதாவது பர்மால இருந்து எப்படி இந்தியர்கள் வெளியேற்றப்பட்டார்களோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் உகாண்டாவில் ஆசிரியர்கள். காரணம் வந்து இந்த பெண் சம்பந்தப்பட்டதுங்கிறது தான் வரலாறு. இதுதான் அந்த அந்த அதனுடைய சுகாதார அமைச்சர் எழுதிய புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி.
அவனுடைய உண்மையான வரலாறு. பிளட் ஆஃப் ஸ்டேட். ஆமாம், த பிளட் ஆஃப் ஸ்டேட். அப்போது 250 கிலோ தான் கொண்டு போகணும். ஏர்போர்ட் வழியில் 5 இடங்களில் சோதனை இருக்கும். ஒரு பெண்மணி எழுதுகிறாங்க, கீதான்னு ஒரு பெண்மணி, அவங்க வரலாற்று, அவங்க ஒரு வரலாற்று ஆசிரியர். அவங்களுடைய முகத்தில் இருக்கு, அவங்களுடைய விரல் இருக்கின்ற மோதிரத்தை கூட பிரித்து எடுத்து போட்டாங்க. ஏன்னா 250 கிலோ வெயிட்டு கூடக்கூடாது, 50 பவுண்டு தான் கொண்டு போகணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா லாக்கரில் வச்சுட்டு போனாங்க, சொத்துக்களை பூரா வந்து செலவழித்தாங்க. வெவ்வேறு முறையில் வந்து அந்த பணத்தை வந்து ஏழை எளிய மக்களுக்கு எடுத்து கொடுத்தவங்க நிறைய பேர். ஏன்னா எதையுமே கொண்டு போக முடியாமா, அப்படி இப்படி விட்டுட்டு போனாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடூரம், கொடூரமான நிடியம்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ இது வந்து ஒரு வரலாற்று ஒரு செய்தி. இரண்டாவது, இந்த காக்குவா இனக்குடி குடி என்பது ஒரு பெருமை, அதாவது ஒரு பெரும்பான்மையான ஒரு இனக்குழு. இந்த சமூகம் இடியமனை ஆதரித்தாங்க. ரெண்டாவது, நம்ம இனக்குழுவை சார்ந்த ஒருவன் இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கான் அப்படின்னு ஆதரிக்கிறாங்க. அப்போ அதனாலதான் வந்து இடியமையினால் அப்படி ஒரு ஆட்சியை செய்ய முடிஞ்சது. ஆனால் போக போக எப்படின்னா, தன்னுடைய மக்களையே கொலை செய்யக்கூடிய இடத்துக்கு போறான். ஏன் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாரு இடியமனி? சைக்கோ தானுங்க. தனக்கு கிடைக்காத ஒரு விஷயம், தனக்கு கிடைக்காத பெண்ணுனா அவன் கணவனை காதலர்களை கொள்வது. அதாவது இடியமையினுடைய 5வது மனைவி கல்யாணம் பண்ணுறான். அந்த 5வது மனைவி வந்து ஒரு சமயம் வந்து அங்கே இருக்கின்ற காவலாளிகளை ஒரு அறையை திறக்க சொல்கிறாங்க. இதுவுமே இந்த பிளட் ஆஃப் ஸ்டேட்டில் பதிவு பண்ணப்பட செய்தி தான். அதில் திறக்க சொல்லும்போது, இல்லை இல்லை இடியமீன் வந்து இந்த அறையை திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கண்ணே. இல்லை திறங்கன்னு சொல்லும்போது திறந்தால் உள்ள ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஓகே, ஃப்ரிட்ஜை திறந்தால் இந்த 5வது மனைவியுடைய காதலனுடைய தலை அதுக்குள்ளே இருக்குது. மயக்கப்பட்டு விழுகிறாங்க. இந்த செய்தி பதிவு பண்ணப்பட்டிருக்கு. என்னவென்றால், தனக்கு பிடிக்காதவர்களுடைய ரத்தத்தை குடிப்பது இடியமீனுடைய வழக்கம் என்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. இன்னும் இவ்வளவு மிகப்பெரிய சைக்கோவாக இருக்குது. அதான் சொல்கிறேன், ரத்தம் குடிக்கின்ற பழக்கம் காக்குவா இன மக்கள் கூட பழங்குடியின மக்கள்கிட்ட இருந்திருக்கு. ஒரு சமயம் கூட சொல்லியிருக்கார், குரங்கு இறைச்சியை விட மனித இறைச்சி ரொம்ப மோசமாக இருக்கிறது என்ற வார்த்தையை இடியமீன் பயன்படுத்தியிருக்கார். குரங்கு இறைச்சியை விட மனித இறைச்சி வந்து நல்லா இல்லை, கொஞ்சம் டேஸ்ட் கம்மி தான் அப்படிம்பதை வெளிப்படையாக இடியமின் சொன்னதான செய்தியை இந்த புத்தகம் பதிவு செய்திருக்கிறது. மனித இறைச்சியை சாப்பிட்டிருக்கிறார் என்கிற செய்தி, ரத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற செய்தி, தான் விரும்பிய பெண்களுடைய காதலர்களை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு சைக்கோ, மனைவியுடைய காதலனுடைய ரத்தத்தை குடிச்சிருக்காரு அப்படின்னு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்காரு. அதனாலதான் அந்த செய்தி வந்து அப்பொழுது கசிந்ததன் காரணமாகத்தான் இந்த மயூர் மத்வானியோட சகோதரி பயந்து போய் நாட்டை விட்டு வெளியே போகிறாங்க. ஒன்று நாட்டை விட்டு வெளியே போகிறதா சொன்னாங்க, இல்லை தற்கொலை பண்ண இப்படிங்கிற செய்தியும் வருகிறது. மொத்தத்தில் அவரை கல்யாணம் பண்ண விரும்பலை. அந்த கோபம் தான் வந்து இந்தியர்களை உகண்டாவை விட்டு வெளியேறணும், 90 நாட்கள் வெளியேற வேண்டால் மரண தண்டனை. ஹிட்லருக்கு எப்படி யூதர்கள் மீது ஒரு வெறுப்போ, அதை விட மோசமான வெறுப்பு இந்தியர்கள் மேல் இடியமீனுக்கு ஏற்பட்டது. இப்படிங்கிற அதை எப்படி இந்திய அரசாங்கம் ஹேண்டில் பண்ணாங்க? அதாவது அந்த 71களில் இந்திய பாகிஸ்தான் யுத்தம் நடந்தது, பங்களாதேஷுங்கிற நாடு பிரிந்தது. இந்த காலகட்டத்தில் தான் இடியமீன் வந்து உகண்டாவுடைய அதிபராக வருகிறான். இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் காலகட்டத்தில். இரண்டாவது, இந்த உக்கிரமமான சூழ்நிலையில், அந்த 73-74 தான் ரொம்ப உக்கிரமான சூழ்நிலை. அப்பொழுதுதான் இந்திரா காந்தி இங்கே வந்து எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறாங்க, டிக்ளேர் பண்ணுற காலகட்டம். இவர்கள் ஒரு சர்வாதிகார போக்க காலையில் எடுத்தாங்க எல்லாம். அந்த நீங்கள் பாருங்கள், அப்போ இங்கே நடக்கிற ஒரு விஷயத்துக்கு கூட வெளியுறவுத்துறை செயலரை அனுப்பி கூட வேலை நடக்கலை. ஆனால் அங்கே இந்தியாவில் ஏற்கனவே இப்படி ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கிற காலகட்டத்தில் இடியமீன் அவர்கள் கண்டுகொள்ள முடியலை. இங்கே இந்தியர்களுக்கு வந்து இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து இங்கிலாந்துடைய வெளியுறவு அமைச்சர் போய் பேசுகிறார். காரணம், இது மாதிரி அனுப்பக்கூடாது ஏசியர்களை அப்படின் போது 5 நாட்கள் அந்த வெளியுறவு அமைச்சரையே பார்க்காமல் இருக்கிறான் இடியமீன், இங்கிலாந்துடைய வெளியுறவு அமைச்சரை. அதுக்கப்புறம் 5வது நாள் பார்த்தால் கூட, இல்லை இல்லை நான் மீற மாட்டேன், நீங்கள் எல்லாரும் போய் தான் ஆகணும்னு சொல்லும்பொழுது அது வந்து தோல்வி, அந்த பேச்சுவார்த்தையை தோல்வி அடைய முடியுது. அதுக்கப்புறம் தான் வெளியேறுறாங்க, கப்பல்களிலும் விமானங்களிலும் வெளியேறுறாங்க. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 80,000 இந்தியர்கள் சொல்கிறாங்க. அதில் பெரும்பான்மையான இந்தியர்களுக்கு பிரிட்டன் அடைக்கலம் கொடுக்குது. இன்றைக்கும் இந்த மேட்வானி குரூப் இங்கிலாண்டில் ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கி அந்த மைக்ரேட் ஆகி வந்த, உகண்டாவிலிருந்து மைக்ரேட் ஆகி வந்த அந்த இந்தியர்கள் இன்றைக்கி பெரும் பணக்காரராக பிரிட்டனில் இருக்காங்க. அது ஒரு வரலாறு. அதுலேருந்து வெளியே வந்தவங்க இன்றைக்கும் இங்கிலாண்டில் பெரிய தொழிலதிபர்களாக இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, இப்படி அங்கேருந்து வந்தாங்க.
அப்போ இந்த சூழலில் தான் இவர்கள் வந்ததுக்கப்புறம் உகண்டாவுடைய பொருளாதாரம் பாதிக்குது. காரணம், ஒரு 100,000 பணக்காரர்களை நீங்கள் வெளியே அனுப்பிச்சிட்டீங்க, பணம் போயிடுச்சு, சொத்து போயிடுது, வியாபாரம் படுத்துடுது, அப்படிங்கும் பொழுது அவருடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது. அதை பற்றிலாம் வந்து இடியமின் கவலைப்படலை. அவனை பொறுத்தவரை தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு சைக்கோவாக, சர்வாதிகாரியாக இருக்கிறான். தான்சானியாவிற்கும் உகண்டாவுக்கும் யுத்தம் வந்ததே காரணம் அதுதான். காரணம், இந்த உகண்டாவுடைய பிரதமரை வந்து ஜனாதிபதியை வந்து சிங்கப்பூர் போகும்போது பண்ணுறாங்கல்ல மில்டனை, அவர் போய் தான்சானியாவில் தான் வந்து அடைக்கலமாகிறார். அங்கே உள்ள அதிபருக்கும் அவருக்கும் நட்பு இருக்கிறது. அதை வைத்து தான்சானியாவிற்கும் உகண்டாவுக்கும் யுத்தமே ஏற்படுகிறது. அந்த யுத்தம் பெரிய அளவில் போகுது. சொல்லப்போனால் அந்த யுத்தத்தின் காரணமாக தான் இடியமின் நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு 8 வருஷம், 71லேருந்து 79, 8 வருடம் உலகம் வந்து அப்படி திக்கு திக்குன்னு தான் பார்த்து கொண்டிருந்தது. என்னடா நடக்குது உகண்டாவில், மனுஷன் உயிரை குடிக்கிறான், யாரை வேணாலும் போட்டு தள்ளுறான். நீ சொன்ன மாதிரி 500,000 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. சொந்த நாட்டு மக்களை கொண்டிருக்காரு, சொந்த அமைச்சர்களே கொலை செய்யப்பட்டார்கள். இப்போ இந்த எழுதினார்ல புத்தகம், அவரோடு சேர்ந்திருந்த அமைச்சர்கள் கொல்லப்பட்டாருங்க. ஓகே, இவன் இந்த ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த புத்தகமே எழுதப்பட்டது. அமைச்சர்கள் கொல்லப்பட்டாங்க. காக்குவா இன மக்களை மட்டும்தான் இராணுவத்தில் சேர்த்தான். இது ஒரு முக்கியமானது. இப்போ ஏனென்றால் அவன் எந்த இனக்குழுவையும் நம்பலை. பல்வேறு இனக்குழுக்கள் வந்து உகாண்டாவில் இருந்துச்சுங்க. அதில் காக்குவா இனக்குழுக்கள் வந்து கரடு முரடான இனக்குழு. உடல் ரீதியாக ரொம்ப பார்த்திங்கன்னா வாட்டசாட்டமாக ஒரு மாதிரி ஒரு காட்டு மராண்டித்தனமான இனக்குழு. இந்த இனக்குழுவை மட்டும்தான் இராணுவத்தில் சேர்ப்போம் என்று சட்டம் கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக அந்த 8 வருடங்களில் பெரும்பான்மையான இராணுவ வீரர்களே காக்குவா இனக்குழு மட்டும்தான். எதுக்குன்னா, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க தான் வந்து நிற்பாங்க. ஓகே, அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து பெரியார் சொல்லுவார்ல, பாதுகாப்பற்றவனின் கடைசி புகலிடம் சாதினு சொல்லுவார்ல, அது மாதிரி கடைசியாக அவன் எப்பவுமே அவன் இனக்குழுவை நம்புனான். இரண்டாவது, மற்றவர்களை போட்டு தள்ளனா. இறுதியில் என்ன ஆகி போச்சுன்னா, அந்த இனக்குழுவை சார்ந்த அமைச்சர்களே போட்டு தள்ளக்கூடிய நிலைக்கு நடந்தான். காரணம், ஒரு கொலை செய்து பழக்கப்பட்ட ஒருவன் துன்புறுத்தி மற்றவர்களை துன்புறுத்ததன் மூலமாக இன்பம் காணக்கூடிய அவனுடைய மனைவி, 3வது மனைவியை அவன் எப்படி செய்வானா, அவர்களை காலில் போட்டு மிதிச்சுட்டு உட்காந்து சாப்பிடுவானா. இதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. எப்படிப்பட்ட கொடூரம், ஒரு கொடூரமான ஒரு சிந்தனைங்க. ஒரு மிருகமாக வாழ்ந்திருக்கிறான். அவருடைய முடிவு எப்படிப்பட்ட முடிவாக இருந்தது? இப்போ தான்சானியா உகாண்டாவுக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு போர் நடந்தது இந்த மில்டனுக்காக. ஏன்னா மில்டன் ஒபேடோ வந்து அங்கே போய் தான்சானியாவில் போய் அடக்கலாம். சிங்கப்பூரில் நேரம் அங்கே போயிட்டார்ல, அங்கே தான் கொடுக்குறாங்க. மில்டன் ஒபேடோ வந்து ஒரு ஜனநாயகவாதி, அவர் அதுதான். அப்போ தான்சானியா வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுற சூழலில் இந்த உகண்டாவுடைய மக்கள் ஆரம்ப காலத்தில் இடியமீனுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. எப்போவுமே அப்படித்தானே, ஒரு சர்வாதிகாரிக்கு ஆரம்பத்தில் மக்களுடைய ஆதரவு இருக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த மக்களை கொந்தளித்து உள்நாட்டு போர் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் 77-78 வருது. ஆஹா, இவனை தாங்க முடியாது, உகண்டாவே அழிச்சிடுவான் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்தப்புறம் உள்நாட்டில் கிளர்ச்சி ஏற்படுது. இந்த காக்குவா இன மக்களை தவிர மற்றவர்கள்லாம் கிளர்ச்சிக்கு வர்றாங்க. அந்த காக்குவா இனத்தில் இருக்கின்ற சிலருமே வந்து கிளர்ச்சிக்கு வர்றாங்க. அப்போ ஒரு பெரும்பான்மையாக வந்து என்ன ஆகுதுன்னா மனநிலை வருது. இதை தான்சானியா உணர்ந்து தான் என்ன செய்கிறாங்க, யுத்தம் நடத்துகிறாங்க. யுத்தம் நடத்துனதுனால ரொம்ப எளிதாக தான்சானியோடைய இராணுவம் உகண்டாவை கைப்பற்றுது. ஓகே, இந்த கம்பாலாவை கைப்பற்றிட்டாங்க. இப்போ கம்பாலாவை கைப்பற்றின உடனே இடியமீனால் அங்கே இருக்க முடியல. உடனே தப்பிச்சுட்டு என்ன செய்கிறான், அவன் அங்கேருந்து கிளம்புறான். கிளம்பி வந்து கென்யாவுக்கு போகிறான். கென்யாலையும் பாதுகாப்பு இல்லை. அங்கேருந்து சவுதி அரேபியா ஜெட்டா, சவுதி அரேபியா மன்னர் ஆதரவு கொடுக்குற, அதுவே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி தான். ஆதரவு கொடுத்து ஜெட்டாவுக்கு வர்றாரு. ஜெத்தாவில் தான் அடைக்கலம் கொடுத்து அங்கே இருக்கிறான். இங்கே வந்து மீண்டும் வந்து இந்த மில்டன் ஒபேடாவுடைய ஆட்சி வருது. அதுதான் முக்கியம். அந்த 8 வருடம் வந்து ஒரு மோசமான ஆட்சியை உகாண்டா சந்திக்குது. மக்கள் வந்து கொதிப்படைஞ்சு போகிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு அரக்கனுடைய ஆட்சி. அதுக்கப்புறம் அவன் வந்து தான்சானியாவுடைய படையினால் வீழ்த்தப்படும் பொழுது அவன் நாட்டை விட்டு தப்பிச்சு போகிறான். என்ன இருந்தால் கொன்றுருவாங்கன்னு தெரியும். அவன் ஒரு வழியாக வந்து ஜெத்தாவில் போய் அடைக்கலமாகி அங்கே இருக்கிறான். இங்கே மீண்டும் வந்து மில்டன் ஒபேடாவோட ஆட்சி, ஜனநாயக ஆட்சி மலருது. அப்படி தான், அதுக்கப்புறம் ஜெத்தாலே இருந்து தான் சாகுறான்.
இடியமீன் வந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாறியதன் காரணமாக தான் சவுதி அரேபியா வந்து அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்ததுன்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. கண்டிப்பான ஒரு பார்வை. காரணம் வந்து உகாண்டாவில் வந்து 30 விழுக்காடு மக்கள் கிறிஸ்துவ மக்கள், 20 விழுக்காடு மக்கள் இஸ்லாமிய மக்கள், ரெண்டு மதமுமே அங்கே 50 விழுக்காடு இருக்கிறது. இடியமீன் வந்து முஸ்லீம் மதத்துக்கு மாறுகிறான். முஸ்லீம் மதத்துக்கு மாறியதன் காரணமாக சவுதி அரேபியா அடைக்கலம் கொடுத்ததாக சொல்கிறார்கள். ஆனால் இது இந்த அடைக்கலம் கொடுத்துருக்க கூடாது என்கிற ஒரு குற்றச்சாட்டை அரபு நாடுகள் முன்வைத்தாங்க. அதாவது ஓஏசின்னு சொல்லக்கூடிய இந்த உலக இஸ்லாமிய அமைப்பு வந்து இடியமீனுக்கு சவுதி அரேபியா அடைக்கலம் கொடுக்கக்கூடாதுங்கிறது எதிர்ப்பு தெரிவித்தாங்க. காரணம், அவன் வெறும் இஸ்லாமியன் என்று மட்டுமல்லாமல் அவன் ஒரு அரக்கன், சர்வாதிகாரி மட்டுமல்ல பல கொலைகளுக்கு செய்தவன், அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் சவுதி அரேபிய மன்னர் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தார், அடைக்கலம் கேட்டு வந்தான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்தார். இது ஒரு இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு 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 கான்ஸ்பிரசி தான், ஏன் கொடுத்தாங்கன்னு. அங்கே தான் இருந்தான். அங்கே போனதுக்கப்புறம் அவன் எதுவும் பண்ணலை. ஜித்தால வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தான், எந்த விதமான இதுக்கும் போகலை. கிட்டத்தட்ட வந்து 73 வயசு வரைக்கும் அங்கே தான் இருந்தான். அவனுடைய இறுதி காலம் வந்து கொடுமையான காலம். அதாவது இவன் இவன்கிட்ட இன்னொரு பிரச்சனை என்ன, தன்னுடைய எதிரிகளை வந்து கொல்வது மட்டுமல்ல, அவர்களுடைய கல்லீரல், கிட்னி, ஹார்ட்டு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து விற்பனை செய்யக்கூடியவனாக இருந்தான். எப்படிப்பட்ட கொடுமை நீங்க, எதிரிகளை அதாவது கொண்டுட்டான்னா உடனே உடலை கொடுக்கக்கூடாது, எல்லா பார்ட்ஸையும் எடுத்துகிட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருந்தான். அது மக்களுக்கு போர் வீரர்களுக்கு பயன்படுத்தணும்னு. ஆனால் அவனுடைய இறுதி காலம் எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு உறுப்பாக செயல் இருந்தது. நான் அதுக்கு தான் சொல்ல வரேன். அவனுடைய கடைசி 70 வயதில் 3 வருட காலம் மிக கொடுமையான முறையில் அவன் துன்பப்பட்டு தான் செத்து போனான். ஒவ்வொரு உறுப்பும் செயலிழந்து இறுதியாக மரணித்தான். சொல்கிறேன், ஒரு கொடுங்கோலனுடைய மரணம் எப்படி இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருந்தது, அப்படி இருந்தது. அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு மரணம். எந்த நாட்டிலையும் வந்து போய் வந்து மருத்துவ உதவி எந்த நாடுமே கொடுக்கல. அவனை இங்கிலாந்தும் அமெரிக்காவில் தான் அந்த காலகட்டத்தில் மருத்துவத்தில் ரொம்ப டாப்பில் இருந்தாங்க. அமெரிக்கா முடியாதுன்ட்டாங்க, இங்கிலாந்து முடியாதுன்ட்டாங்க, எந்த ஐரோப்பிய நாடுகளும் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே ஜெத்தால தான் இருந்தான். அவனுக்கு மருத்துவ உதவியும் பெருசாக கிடைக்கல. ஒவ்வொரு உறுப்பும் செயலிழந்து கடைசி கால படுக்கையிலே 3 வருடம் இருந்து இறந்து போனான். இது அவனுடைய கடைசி காலம். ஆனால் அவன் செய்த கொடுங்கோல்தனமும் அவன் செய்த வந்து ஒரு மனித தன்மையற்ற செயலையும் நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கே வந்து அதிர்ச்சியாகும். ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஒரு பெருப்பை சிந்தக்கூடிய இடத்துல படபடப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அவனுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்க முடியும். ஏன் அப்படி இருந்தான் என்பதற்கான வரலாறு இல்லை. அவன் தந்தையால் கொடுமைப்படுத்தப்பட்டவன். எல்லா சர்வாதிகாரிகளுமே தந்தையால் கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள் தான், தந்தையால் கைவிடப்பட்டவர்கள். அப்படித்தான் இடியமீனும் கைவிடப்பட்டவன். அவனுடைய தாயும் அவனை கைவிட்டார்கள். அவனுடைய மாற்றாந்தாய் கொடுமைப்படுத்தினார்கள். அவர் சிறு வயதில் பல கொடுமைகளை அனுபவித்த ஒரு நபராகத்தான் சர்வாதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள். அப்படித்தான் அவன் வாழ்க்கை இருந்திருக்கிறது. இராணுவ வீரனாக, ஒரு குத்துச்சண்டை வீரனாக, ஒரு நீச்சல் வீரனாக, இப்படி இருந்த ஒருவன் தன்னுடைய மனரீதியான பாதிப்பின் காரணமாக எப்படி ஒரு சர்வாதிகார போக்கை கொண்டு போனான், மனித இரத்தத்தை குடிக்க தயங்காத ஒரு மனிதனாக, ஒரு ஈவிரக்கப்பட்ட செயல்படக்கூடியவனாக, காமுகனாக, தான் நினைத்ததை அடையக்கூடியவனாக இருந்திருக்கிறான் என்கிற வரலாறு என்பது ஒரு சர்வாதிகாரி எப்படி இருக்கக்கூடாது, ஒரு அதிபர் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் இடியமீன் என்று சொன்னால் மிகையல்ல. ஓகே, ரொம்ப நன்றி சார். இந்த உலகையே உலுக்கிய கொடுங்கோலன் இடியமீனை பற்றி வரலாறை ரொம்ப எல்லாருக்கும் புரிய வகையில் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கீங்க. அவருடைய வரலாறை கேட்கும் போதே நமக்கே வந்து அந்த ஈரக்குலையே நடுங்குதுங்கிற மாதிரி அளவுக்கு பல சம்பவங்களை பண்ணியிருக்காரு. அந்த இடியமீனுடைய வரலாறு, அதே போல் அவருடைய மோசமான முடிவை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் இருந்து நேரம் கொடுத்து பேசி நன்றி ஹலிங் சார்.